நம்பிக்கை மோசடி எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் இன்றைக்கு 90% எப்படி இருக்கிறாங்கன்னா, யாரையும் நம்புறதில்லை. யாரையும், நான் யாரையும் நம்புவதில்லைன்னு சொல்கிறது. இவரையும் யாரையும் நம்புறதில்லை. யாரைய அப்படி சொல்கிறாரே, அவரையும் யாரையும் நம்புறதில்லை, இவரும் யாரையும் என்ன செய்யறதில்லை, நம்புறதில்லை. ஒவ்வொருவருக்கும் தான் மிகப்பெரிய நேர்மையாக நடக்கிற மாதிரி ஃபீலிங்கும் இல்லை. வழங்கிட்டா அந்த ஃபீலிங்கும் இல்லை. அவருக்கும் தெரியும் நான் நிறைய நம்பிக்கை துரோகம் செஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன்னு தெரியும். ஆனால் எப்படி வச்சுக்கிடுறாங்கன்னா, என்ன நான் கொஞ்சம் பரவாயில்லை அவனோட ஒப்புற நேரத்தில், ஒரு பச்சை துரோகி அல்ல, ஓரளவு துரோகி. சரியா, இந்த அமைப்பில் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறதுன்னு உண்மை இது. நீங்கள் இன்றைய, அதாவது இதில் நான் எல்லாரையும் சொல்லாத விட்டாலும் ஒரு 10-20% விதிவிலக்கு இருக்குது. ஆனால் விதிவிலக்கு வழங்கப்படுகின்றவர்கள் முழுமையாக சிறந்தவர்களாக இருக்கிறதா இல்லையாண்டு அது ஒரு புறம். இருக்கிறவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கை துரோகம் என்பது, அதாவது மிக வளர்ந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், நம்பவே முடியாது. அதாவது பக்கத்தில் இருந்து 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தால் அவர் போய் அடுத்த நேரத்தில் அவர் வெளியிறங்கி போயிருக்க மாட்டார். கரைச்சல் தாங்க முடியாதுன்னு அவன் போய் அடுத்த 10 நிமிடத்துக்குள்ளே இவங்களை என்ன செய்யறது, பேசுறது. இது கட்டாயம் அவரை பற்றி பேசித்தான் ஆகணுமா? சில விஷயங்கள் இருக்குது ஒருவரை பற்றி கட்டாயம் பேசித்தான் ஆகணும். அதன் மூலம் அவரை திருத்த வாய்ப்புண்டு, அதன் மூலம் அவரை மாற்ற வாய்ப்புண்டு, அவருக்கு உதவி செய்ய வாய்ப்புண்டு, ஏதாவது ஒரு நலவு எனது நடக்க வாய்ப்புண்டுன்னா பரவாயில்ல. லா ஹைரஃபி கதீரம் மின் நஜூ ஆகும். அவர்கள் பேசுகின்ற அதிகமான ரகசியங்களில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லாமன் அமரபி சதகா அவு பி மஅரூஃப். அதாவது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இல்லாமன் அமரபி சதகத்தின் அவு மஅரூஃபின் அவு இஸ்லாஹிம் பைன நாஸ். யாராவது ஒரு தர்மம் சம்பந்தமாக பேசிக்கொள்கின்ற ரகசியங்களை தவிர, அல்லது ஒரு நல்ல வேலை சம்பந்தமாக, நல்ல ஒரு நன்மை சம்பந்தமாக பேசிக்கொள்கின்ற விஷயத்தை தவிர, அல்லது இஸ்லாஹ் சீர்திருத்தத்தின் காரணமாக பேசிக்கொள்கின்ற விஷயங்களை தவிர, வேறு எந்த ரகசியத்திலையும் என்ன எந்த ஹைரும் இல்லை என்கின்ற வசனத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த அதை தான் பேசுகிறாங்கன்னா, இந்த மூணை தவிர மற்ற எல்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ் வந்து எந்த மூணுக்கு நம்ம ஒருவரை பற்றி அவர் எல்லா நேரத்தில் பேசலாம் என்று சொல்கிறானோ, அந்த மூணு மட்டும் அங்கே இருக்காது, மற்ற எல்லாம் என்னது. உதாரணமாக சில பொழுதில் மிச்ச கஷ்டத்தில் இருக்கிறார் போல ஏதாவது ஹெல்ப் பண்ண, அவனா ஊர் புள்ள இப்படி தான் இருக்கிறான், ஒரே அடி அமர இல்லாமன் அமர பி சதக்கத்தின் அல்ல, இல்லாமல் நகா பி சதக்கான லெவலுக்கு என்ன செய்ய போயிரு, தர்மம் செய்யக்கூடாது, இஸ்லாஹ் பண்ணி பிரயோசனம் இல்லை, ஆள் திருந்த மாட்டான். விளங்கிட்டா, இந்த லெவலில் எல்லாம் மாறி இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இது இது உண்மை, எந்த அளவுக்கு பயம் அதிகரிச்சிக்கன்னு சொன்னால், இவனும் துரோகியாக தான் இருப்பான். அதாவது ஒரு துரோகமும் வெளிப்படலை, ஒரு மோசடியும் வெளிப்படலை, ஆனால் உறுதியாக நம்புறா இவனும் ஒரு நாள் துரோகி ஆயிடுவான். அப்படி தான் நிறைய பேர் நிலைமை இருக்குது. அதாவது ஏற்கனவே மோசடி செய்தவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தோட பட்டியல் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நல்லா பழகிட்டிருக்கிறானே அவனே, யாரும் நம்ப ரெடி இல்லை. இவன் எப்போ நம்மளுக்கு என்ன செய்வான், துரோகம் செய்வான், எப்போ மோசடி செய்வான் என்ற எதிர்பார்ப்பு, அவ்வளோ அனுபவம் அவ்வளோ. இது கடைசியில் என்ன செஞ்சிருதுண்டா, ஒரு 60-65 தாண்டினவர்களுடைய மனநிலை எப்படி ஆகிருதுண்டா, மகனையும் பிள்ளைகளையும் எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா, நீ துரோகிகளோடு தான் வாழ்கிறாய் அந்த நம்பிக்கையில் தான் பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. அவன் எவனை நம்ப ரெடி இல்லை, அவனை அவன் எவர்களையும் நம்ப ரெடி இல்லாத அமைப்பில் அவனை வளர்க்குறாங்க. நம்பிராத 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 அப்படி என்று சொல்லி, என்னது நம்பி வாழ், என்னது நம்ப வாழ் நம்பி வாழாதே அப்படி என்று சொல்லி ஒரு பழமொழியை சொல்லிவிட்டு விளங்கிட்டான். அப்போ இது யார் யாருக்குன்னு அதில் அடிப்படையே இல்லாத ஒரு பழமொழி என்றது. அது ஒரு வார்த்தை வந்து என்னது, நீ வந்து என்னது நம்ப வாழ் நம்பி வாழாதே என்றது உண்மையிலேயே ஒரு பிரயோசனமே இல்லாத ஒரு வசனம். அது ஏன், யாரை நம்பி வாழ்றது, யாரை நம்ப வாழான்னு ஒரு அடிப்படையோடு சொல்லணும். யாரையும் நம்பாதே என்றால் உனக்கு வாழ்க்கையாக அது உண்டது. விளங்கிட்டா, இப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இந்த அமைப்பில் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்படுறாங்க. அப்போ மனநிலை துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோடும், துரோகம் செய்த ஒரு சமுதாயத்தோடும் அந்த சமுதாயத்தோடும் வளர்கின்ற ஒருவர் எப்படி வளருவார், எல்லாரும் மோசடி என்ற சிந்தனையோடு தான் என்ன செய்வார், வளருவார். அப்போ இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது, அல் ஹியானா. விளங்கிட்டா, மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது. இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். இது நண்பருக்கல்ல, இது வந்து இது எவ்வளோ மோசமான குணம்ண்டா, எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் உண்டு, நம்ம என்ன பார்க்குறோம், மின் ஷமாத்தத்தில் அஅதா, எனக்கு நடக்கக்கூடிய அதாவது வீழ்ச்சி, எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சோதனையில் எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்துரு.
எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்பில் என்னை பாதுகாத்து விடு அப்படின்றாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய என்கிட்ட உள்ள சில ஒருத்தர் பாராட்டுற நேரத்தில் அவர் சொல்கிறார், மாலிக் இப்னு உமாரா என்று சொல்கின்றவர் அவரை பார்த்து உங்களோடு நான் தனியே என்ன உங்களோடு தனிச்சிருந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய பண்புகளை என்ன செஞ்சேன் கண்டேன் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட பெரிதாக இல்லை ஆனால் நான் எந்த ஒரு எதிரியுடைய தோல்வியிலும் எந்த எதிரியுடைய சோதனையிலும் நான் சந்தோஷம் அடைந்ததில்லை என்றார். அவனோட தோல்வியிலையோ அவனது சோதனையிலையோ நான் சந்தோஷம் அடைஞ்சதில்லை. ஒரு விஷயத்தில் ஒரு எதிரி அவன் எதிர்ப்பில் தோல்வி அடைகிறான் அது வேறு, ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்து அவனோட குடும்பத்தில் ஒரு சோதனை வந்து பிரச்சனை வந்ததுனால நான் என்ன செஞ்சதில்லை நான் சந்தோஷம் அடைந்தது இல்லை அப்படி என்றார். எந்த ஒரு நேசத்தோடு வாழ்ந்தவனுக்கும் நான் துரோகம் செய்ததில்லை. வலா ஹுன்து தா உத்தின் வலா ஹுன்து தா உத்தின் வலா ஷமத்து பி அதுவின், நான் வந்து எந்த ஒரு எதிரியோடும் அவனுக்கு எந்த ஒரு நண்பரோடும் நான் துரோகம் செய்ததும் இல்லை, அதே நேரத்தில் எந்த எதிரியுடைய வீழ்ச்சியிலும் நான் சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ என் அப்போ ஒரு சிறந்த பண்புகளில் ஒன்றாக அவர் என்ன செய்கிறாரு அதை சொல்லி காட்டுகிறார். இந்த பழக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் ஜாகிலிய மக்கள்கிட்டே இல்லாத ஒரு பழக்கம் இது. ஜாகிலிய காலத்தில் மிகப்பெரிய குறையாக பார்த்த ஒரு பழக்கம் எது தெரியுமா, இந்த மோசடியை தான், ஹியானா. மோசடியை அவர்கள் ஒரு மிகப்பெரிய துரோகமாக நினச்சாங்க. விபச்சாரம் செஞ்சு கண்டிக்கிறாங்க, மற்றதெல்லாம் நடக்குது, ஆனால் மோசடி செஞ்சவனுக்கு அங்கே இடமே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க வச்சாங்க. அப்போ ஜாகிலிய மக்கள் அவர்களைத்தான் நம்ம மண்டையோட்டில் மது அருந்தினவங்களெல்லாம் என்னது சொல்லி கண்டிக்கிறது. மண்டையோட்டில் மது அருந்தினது ஓகே தான், ஆனால் அந்த மது இந்த அளவுக்கு யாரும் என்ன செய்யலை கொண்டு போகலை. அவர்கள் நம்பிக்கை துரோகம் என்றது அவர்கள்ட்ட மிக 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 குறைவாக இருந்த ஒரு பண்பு தான் என்ன ஜாகிலிய மக்கள்கிட்ட இருந்தது. அவங்க இஸ்லாத்துக்கு விரோதமாகிற நேரத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுறார். அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படுகிற நேரத்தில் ஹிருக்கல் மன்னன் கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, பல விஷயங்களை கேட்டு வர்றார். அப்போ கூட அபூ சுஃபியான் என்னதுக்கு பயந்தார், நாம் என்னோடு இருந்தவர்கள் நான் பொய்காரன் என்று சொல்லி விடுவார்களோ என்று தான் நான் ரசூல்லாங்களை முகமதை பற்றி எந்த குறையும் அந்த இடத்துல சொல்லவில்லை. அவர் எதை பயப்படுறார் தெரியுமா, என்னையே பொய்யன் என்று மற்றவங்க நினைக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த பையன் யாருக்காவது இருக்குதா, அவர் ஜாகிலியா காலத்தில் இருக்கிற நேரத்தை சொல்கிறார், என்னையே பொய்யன் என்று மற்றவர்கள் நினைத்து விடுவாங்கிட்டா, நான் பொய் சொல்கிறேன் என்ற ஒரு தகவல் என்னிலிருந்து என்ன செய்யக்கூடாது போகக்கூடாதுன்றாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, என்னை என்ன நினச்சா எனக்கு என்ன நினைக்கிறான் பொய்யன்னு நினைக்கட்டும், என்ன நினைக்க நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் பிரச்சனையே. விளங்கிட்டா, எந்த பண்பை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அபூ சுஃபியான் சொல்கிறாரு, முகமதை பற்றி எனக்கு எதுவுமே சொல்ல இயலாமல் இருந்துச்சு, ஏன் என்னைய பொய்யன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி உயர்ந்த ஒரு பண்பாடு இருந்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் அதாவது ஜிவாறு கொடுத்தார்கள், ஜிவாருண்டா என்ன, ஏண்ட பாதுகாப்பில் இவர் இருக்கிறார், இவர் நீங்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது, இத்தனைக்கும் கொள்கையில் அவர் வேற இவர் வேற, ஆனால் நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், அதனாலேயே யாருமே என்ன செய்யலை டச் பண்ண மாட்டான், அவர் பாதுகாப்பில் இருக்கிறாரு. அது ஒரு கொள்கைக்கு எதிரினா தனியாக போய் அடித்து கொள்ளலாமே, அப்படி எதுவும் செய்யலை, அவர்கிட்ட பாதுகாப்பில் இருக்கிறார் அதனால் என்ன செய்யக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு வஃபா, இதுக்கு சொல்கிறது ஹியானத்துக்கு மாற்றமானதான் வஃபா, அமானா, அமானிதத்தை பேணுறது, அதே போல் வஃபா வாய்மை நேர்மை. இது இப்போ ஹியானத்து என்றது யார்கிட்ட வளர்ந்தாலும் சரி அவன்கிட்ட வேறு ஹயர் இல்லை அவனிடத்தில் என்னது, ஏனென்றால் ஒரு ஒரு நம்பு ஒரு மனிதன் வந்து நம்பிக்கை வந்து ஒரு பெரிய பேஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அவனை பற்றிய நம்பிக்கை, அவன் வந்து தவறு செய்திருந்தால் அது தவறாக அதாவது தவறாக இருக்குமே தவிர துரோகமாக என்ன செய்யாது இருக்காது, மோசடியாக இருக்காது, பிளான் பண்ணியெல்லாம் என்ன செஞ்சிருக்காது நடந்திருக்காது, தவறு விட்டுட்டார் என்று சொல்லுகின்ற லெவல் தான் ஒரு மனிதனுடைய லைஃப்பில் என்ன செய்யணும் இருக்கணும். துரோகம் செய்து விட்டார் என்ற இடத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. ஆனால் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் தானும் துரோகி மற்றவனும் துரோகின்னு நம்புகிற காலகட்டத்தில் என்ன செய்கிறோம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த நம்பிக்கை மோசடி அல்லது அதாவது ஏமாற்றம் துரோகம் என்கின்ற இந்த விஷயங்களை பற்றி நாம்
ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்றேன்னா நம்பிக்கை மோசடி கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு மணி நேரம் பயானெல்லாம் என்னது தேவையில்லை. நம்பிக்கை மோசடி கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, அதுக்கு நான் ஒரு மணி நேரம் வழங்கப்படுத்தணுமா? அது இயல்பிலேயே என்ன செய்யும் தெரியும். ஆனால் சில நல்ல குணங்களுக்கு விதை போட்டுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கொஞ்சம் வளர்த்துக்கொள்ளணும், அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும், அதை கொஞ்சம் எடை போட்டு பார்த்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு இருக்குது எங்கள்கிட்ட அப்படின்னு எடை போட வேண்டிய ஒரு கடமை நமக்கு என்ன செய்திருக்குது. அதுக்கு நமக்கு எப்போ சந்தர்ப்பம் இருக்கு? நமக்கு தான் சந்தர்ப்பமே இல்லையே. அதனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ற நேரத்தில் மட்டும்தான் நமது குணநலங்களை என்ன செய்யலாம், எடை போட்டு பார்க்கலாம், நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யலாம், யோசிக்கலாம்.